एवरीवन वेलकम टू योर इंग्लिश मिस चैनल इन्हें कि नाम है टेंथ स्टैंडर्ड इंग्लिश बुक टीएन बोर्ड लगकर एम्पावर्ड वुमेन नेविगेटिंग द वर्ल्ड थर्ड यूनिट ओड प्रोस अदा नम्बर ऐर कनवे पातों फर्स्ट पार्ट सेकंड पार्ट पाक पोरों फर्स्ट पार्ट ला द सिक्स वुमेन क्रू एबडी फॉर्म आनांगा अदर यार आरला इरुकांगा एन्नेन माद्रियाना विषयंगल सोल्ली ना वंदु पिक्चर ओड पोट्टिरुंदेन நெக்ஸ்ட் இப்போ வந்து அவங்கள வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க அவங்க சர்கம் நேவிகேட் பண்ணி முடிச்சுட்டு உலகத்தை சுற்றி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க இப்போ அந்த இன்டர்வியூவில் என்னென்னலாம் வந்து இன்டர்வியூவர் கேட்குறாரு இவங்க என்ன மாதிரி பதில் சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இன்டர்வியூவர் வந்து கேட்குற க்வெஸ்சன் இப்போ நம்ம சொல்லி அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்டர்வியூவர் கேன் யூ டெல் அஸ் அபவுட் த ட்ரெயினிங் யூ ஹேட் அண்டர் கான் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன் அதாவது இந்த கடல் பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு இன்டர்வியூவர் கேட்குறாங்க இப்போது நீங்கள் பார்க்குற அந்த பிக்சர் வந்து இன்டர்வியூவர் வந்து அந்த ஆறு பேரையும் இன்டர்வியூ பண்ணுற அந்த சீன் அந்த ஃபோட்டோவாக கொடுத்துருக்காங்க நடுவில் உட்காந்துருக்கவங்க தான் இன்டர்வியூவர் மீதி இருக்க அந்த சைடு இருக்க மூணு பேர் அந்த சைடு இருக்க மூணு பேரும் வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ் இப்போ வர்த்திகா ஜோஷி வந்து இன்டர்வியூவர் கேட்ட க்வெஸ்சனுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா We started with some theoretical courses on navigation, communication and weather prediction. Classroom courses are different from sailing outside. So we were given hands-on training like how to repair things and how to deal with emergencies when the weather gets rough. If there is a medical emergency and training was needed in tactical aspects as well. அதாவது அந்த நேவிகேஷனை பற்றி கடல் பயணங்களை பற்றி எப்படி நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணோம் தொடர்பு கொள்வது எப்படி அதுக்கப்புறம் வெதர் ப்ரிடிக்ஷன் வானிலை முன்னறிவிப்பெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற சம்மந்தமான தியரிட்டிக்கல் கோர்சஸ் பாடங்கள்லாம் எங்களுக்கு எடுத்தாங்க கிளாஸ் ரூமில் எடுத்த பாடங்களை விட ப்ராக்டிக்கலாக சொல்லி தருவாங்களே எப்படி வந்து போட்டை சேல் பண்ணணும் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா எப்படி அந்த திங்ஸை நம்ம ரிப்பேர் பண்ணிக்கணும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவசர காலத்தில் எப்படி நாம் கிளவராக வந்து அதை டீல் பண்ணணும் அதே மாதிரி காலநிலை வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கிற சமயங்களில் மருத்துவ உதவிகள் எப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க அப்புறம் ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்காக நாங்கள் அந்த செயலிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய வந்து செயலிங் கோர்சஸ் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதில் முக்கியமாக வந்து இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஷிப்பிங் அந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து வி ஈவன் சேல்ட் ஆன் ஐஎன்எஸ்வி மெஹதி டு மொரீஷியஸ் இன் 2016 அண்ட் 2017 அண்ட் பேக் அண்ட் ஆல்சோ டு கேப் டவுன் இன் டிசம்பர் 2016 அதாவது இந்த கடல் பயணம் மேற்கொள்றதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு மாதிரி கடல் பயணத்தை வந்து இவங்க செய்திருக்காங்க மொரீஷியஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் கேப் டவுன் அங்கே அது வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க 2016 இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரைனிங் வந்து ப்ராக்டிக்கலாக இவங்க பண்ணியிருக்காங்க வாயேஜ்னால் கடல் பயணத்தை மேற்கொண்டு அது ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங்கும் எடுத்திருக்காங்க மூணு வருஷம் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது சின்ஸ் த போட் வாஸ் ஓல்ட் இட் ஹேட் மைனர் லீக்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ் ஆல்சோ வி ரேன் அவுட் அண்ட் வாட்டர் அண்ட் ஃபுட் சூன் ஸோ த ட்ரிப் வாஸ் அ டியூட்டோரியல் ஃபார் அஸ் ஆன் ஹவு டு மேனேஜ் ஃபுட் வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி டியூரிங் தி பிக் வாயேஜ் அப்போது இந்த மாதிரி இவங்க சின்ன சின்ன கடல் பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதில் இருந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அந்த படகுல ஏற்பட்ட சின்ன சின்ன பழுதுகள் அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது சாப்பாடு தண்ணி இது பற்றாக்குறையாக இருக்கும்போது எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து இந்த கடல் பயணம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு எப்படிலாம் சரி பண்ணிக்கலாம் எலக்ட்ரிசிட்டி அதாவது கரண்ட்டு அது இல்லாத சமயங்களில் கூட எந்த மாதிரி அதை நாம் சரி பண்ணிக்கணும் எப்படி சேவ் பண்ணணும் கடல் பயணம் இப்போ நம்ம முடிக்கிற வரைக்கும் எப்படி அதை மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அனுபவமாக வந்து இருந்தது இன்டர்வியூவர் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது இந்த சி எக்ஸ்பெடிஷனுக்கு எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐஸ்வர்யா அதுக்கு பதில் சொல்கிறாங்க எங்களை மாதிரி வந்து 30 பேர் 30 women வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க 30 பேர் வந்து அப்ளை பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து 6 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க 30 பேரில் இவங்க 6 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற சர்வைவல் ஸ்கில் அதாவது எப்படி வந்து இவங்க தங்களுடைய அந்த திறமைகளை வந்து உயிர் அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் கூட எப்படி வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்ற அந்த திறமைகளை இவங்க வெளிப்படுத்தினதால
இந்த ஆறு பேரையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரூ வாஸ் மென்டர்ட் பை கமாண்டர் திலீப் டாண்டே. இந்த ஆறு பேருக்கும் வந்து ட்ரைனிங் கொடுத்தது யார் அப்படின்னா, திலீப் டாண்டே நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ முதல் முதல்ல சர்க்கம் நேவிகேட் பண்ண இந்தியன், அவர் தான் வந்து இவங்களுக்கு கைடாக இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்ட் அபவுட் த ஃப்ளேர் அப்ஸ் அட் சி, ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட்ஸ் அபவுட் ஜாயினிங் த டீம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கடல் பயணங்களை வந்து பற்றி படிக்கும்போது எனக்கு இன்னமும் வந்து அந்த கடல் பயணத்தில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூவர், ஹவு டிட் யூ அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் வென் யூ டோல் தெம் அபவுட் திஸ் எக்ஸ்பெடிஷன்? வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, உங்கள் இன்டர்வியூவர் என்ன கேட்குறாருன்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி அவங்களுடைய உணர்வுகள் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஃபேமிலிஸ் டிட் ஹாவ் எ ஹாட் டைம் பட் தட் வாஸ் த பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேட் நெவர் ஈவன் சீன் த சீ. ஃபோர் ஆஃப் அஸ் ஆர் ஃப்ரம் த மவுண்டெயின்ஸ். த ஃபர்ஸ்ட் டைம் மை பேரண்ட்ஸ் ஆர் த ஓஷன் வாஸ் வென் ஐ இன்வைட்டட் தெம் டு விசிட். பட் ஒன்ஸ் தே சா தட் வேர் டூயிங் வெல் அண்ட் லுக்கிங் ஆஃப்டர் அவர் செல்ஸ் தே வேர் குவைட் சப்போர்ட்டிவ், தே வேர் அப்ரஹென்சிவ் அண்ட் சப்போர்ட்டிவ் டூ. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இந்த ஆறு பேரில் நாலு பேர் வந்து கடலையே பார்க்காதவங்க, நாலு பேருமே வந்து மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள். இவங்க மலை இருக்கக்கூடிய பிரதேசங்கள், மலை பிரதேசங்களில் இருக்கிறவங்க கடலையே பார்த்தது கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸை வந்து கூப்பிட்டதே எது, அப்போ தான் வந்து முத முதல்ல அவங்க பேரண்ட்ஸே வந்து இந்த கடலை பார்க்குறாங்க. இவங்க படிக்கும்பொழுது அவங்கள கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க, அப்போ தான் அவங்க அப்பா அம்மாவே முத முதல்ல கடலை பார்க்குறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, இவங்களுடைய ஒர்க்கு இவங்க எப்படிலாம் வந்து அந்த கடல் இதில் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க போகிறாங்க வராங்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ஆகிட்டாங்க, இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவே ஆகிட்டாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்வியூவர், வாட் வேர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம்? உங்களுடைய குறிக்கோள்கள் என்னவாக இருந்தது, அதை நீங்கள் எப்படி அடைந்தீர்கள், குறிக்கோளை எப்படி போய் நீங்கள் அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, I wanted to make sure that I complete this journey with the ultimate honesty. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடல் பயணத்தை வந்து நான் மிகவும் நேர்மையோடு அணுகணும் அப்படின்ற அந்த ஒரு இதை தான் நான் வந்து வச்சுருந்தேன். I didn't set out for a destination. It was the journey that mattered to me the most. So my contention was to make sure that we go by the rules of circumnavigation which say that you don't have to use any auxiliary means of repulsion and you don't have to take anybody else assistance. I grasped that completely. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், நேர்மையாக இருக்கணும், அதே சமயம் எங்களுக்கு ட்ரைனிங்கில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, சர்க்கம் நேவிகேஷனாக எப்படி போகணும் அப்படின்னு என்னென்ன விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்களோ அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி நாங்கள் என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணோம். அதில் என்ன எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, யாருடைய உதவியும் இல்லாமல் எல்லாத்தையும் செய்ய பழகணும், எந்த விதமான ஆக்சிலரி மீன்ஸ் துணை உபகரண பொருள் எதையுமே வச்சுக்கக்கூடாது, நம்மளாக எல்லாத்தையும் செய்யணும் போகணும் அப்படின்ற மாதிரியான ட்ரைனிங் தான் எங்களுக்கு நிறைய கொடுத்தாங்க. ஸோ அதை நாங்கள் கரெக்டாயும் மனசில் ரொம்ப இருத்தி தான் இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. இதனுடைய அடுத்த பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த செகண்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.